வெற்றியை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்னைக்கிளி ஃபுட் ஸோன். இன்றைக்கி நான் உங்களுக்கு புது விதமாக பீட்ரூட்டை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பீட்ரூட்டை வச்சு கூட்டு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இதே பீட்ரூட்டை நீங்கள் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மூணு வகையான பருப்பு போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு ஒரு அளவுக்கு, கடலைப்பருப்பு அரை அளவுக்கு, சிறுபருப்பு அரை அளவுக்கு போட்டு, அதோட ஒரே ஒரு தக்காளி பழம் பிழிஞ்சு விட்டு, பத்து பல் பூண்டு பெருங்காயம் போட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது, சாம்பார் சாப்பிடும்போது வாயில் நல்லா கடிப்பட்டால் இது நல்லாயிருக்கும். பாதி அளவு தான் வெந்திருக்கும். ஏன்னா துவரம்பருப்பும் சிறுபருப்பும் வெந்துடும். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ இதிலேயே குழம்பு மிளகாத்தூள் நம்ம சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடி போடல, குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கட் பண்ணி வச்ச பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா பீட்ரூட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் பருப்பை கடையில், ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு தென்பட்டால் தான் அது நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்த்துக்குவேன். வெந்தயம் பொரிஞ்சோடனே ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றிக்கலாம். பாருங்கள், சாம்பார் தாளிச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.